ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இந்த மூவி ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த சேனல் தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த மூவிக்குள்ளார போகலாம். அண்ட் இது வந்து தேர்ஸ்டே அப்படிங்கிற ஒரு மூவி தான். அண்ட் இது வந்து February 2022 ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் யாமி கௌதம் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் பெஹ்சாத் கம்பாட்டா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் சொல்லுவேன். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் ஸோ இந்த படம் எதை பற்றினது அப்படின்னா, ஒரு ஜென்ரல் அதாவது கரண்ட் இஷ்யூ பற்றினது தான் இந்த படமும். அண்ட் இந்த படத்தில் யாமி கௌதம் வந்து பக்காவாக இந்த ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு கோர்ஸ் ராவான சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம ரேராக தான் பார்க்க முடியும். அதுவும் ஒரு ஃபீமேல் லீட் ரோலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அதுக்கே இந்த இந்த படத்தை எடுத்ததுக்கு பெஹ்சாத் கம்பாட்டா வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த கதை என்ன அப்படின்னா, யாமி கௌதம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நார்மல் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கிண்டர் கார்டன்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஸோ கிண்டர் கார்டன் டீச்சர்னால் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு, ஸோ வந்து அவங்களுக்கு சொல்லித்தரது, ஸோ கைண்ட் ஆஃப் யூனோ கிண்டர் கார்டன் இப்போ இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீச்சர். அவங்க ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஒரு 15 to 16 ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லியும் வந்துட்டு போவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ரொட்டீன் லைஃபாக இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு நாள் அவங்க அந்த ஒரு 15 to 16 ஸ்டூடெண்ட்ஸையும் ஹாஸ்டேஜஸாக வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்டை கொடுப்பாங்க. அந்த டிமாண்ட் ஏன் கொடுக்குறாங்க, இவங்களுக்கும் அந்த டிமாண்டுக்கும் என்ன சம்மந்தம், இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, அண்ட் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டோரியாக இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோரி வந்து அப்பப்போ கண்டிப்பாக வரணும்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு ஃபீமேல் லீட் ரோலாக பண்ணால் தான் இந்த ஸ்டோரிஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்களும் சொல்லி பார்ப்பாங்க, அதாவது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் சரி அவங்களும் சரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்ப்பாங்க. பட் ஆனால் யாரும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து அவங்க மனசுக்குள்ளாரே வச்சுருந்து எப்படி வந்து அது வந்து ஒரு ஆக்ரோஷமாக வெளியில் வருது அப்படிங்கிறத எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க யாமி கௌதம். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஃபீலோடு தான் நீங்கள் இந்த படத்தில் வந்து முடிப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்டான சொல்யூஷன் தான் கிளைமேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பாருங்கள். நிறையா எலிமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் போலீஸோட ரோல் சொல்லியிருப்பாங்க, போலீஸ் எப்படிலாம் இந்த இன்ட்ராகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க, எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டே வந்து இவங்க எடுத்திருக்கிற ஆக்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் போக போக தான் இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து தரத்துக்கு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு என்ன ஒரு தீர்வுனா, அப்பப்போ நடக்கிறத அப்பப்பே நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துடணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யாராவது மனநலம் பாதிக்கப்பட்டு இல்லை அவங்களுக்கு உள்ளார ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சிலையோ அவங்க வந்து எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. ஸோ எதா யாராக இருந்தாலும் ஏதாவது சட்டங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தான். ஸோ சட்டங்கிறது வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் யார் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு பேசிக் கர்டசி. அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணாலே எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணீங்கங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அண்ட் சீரீஸ் ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.